திஸ் இஸ் டென்த்து ஸ்டாண்டர்ட் மேட்ரஸஸ் ஃபைவ் மார்க் பிட்வீன் எக்ஸசைஸ் த்ரீ பாயிண்ட் ஒன் செவன் டூ ஒன் நைன் ஓகே இன்ட் டூ மார்க்கில் வந்து த்ரீ பாயிண்ட் ஒன் சிக்ஸ்ன்னு சொல்லியிருப்பேன் த்ரீ ஒன் செவன்லேருந்து ஒன் நைன் ஒன் நைன் வரைக்கும் தான் டூ மார்க்கும் இதே மாதிரி தான் தேர்ட் சம் சால்வ் எக்ஸ் அண்ட் ஒய் தென் டூ பை ஒன் மேட்ரிக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் டூ இன் டூ டூ பை ஒன் மேட்ரிக்ஸ் மைனஸ் டூ எக்ஸ் அண்ட் ஒய் ஈக்குவல் டு ஃபைவ் எயிட் ஓகே சால்வ் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க ஸோ அப்போ இங்கே டூ பை ஒன் மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க ப்ளஸ் டூ இன்டூ திஸ் ஸோ அப்போ டூ கூட டூ இது கூட மல்டிப்ளை பண்ணணும் ஈக்குவல் டு இதுன்னு கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ இப்போ இந்த சம் எப்படி போடலாம் சால்வ் பண்ணுங்க எக்ஸ் ஒய் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கன்னு கொடுத்துட்டாங்க ஸோ ஈக்குவேஷனாக நம்ம இப்போ ஃபை ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கணும் ஸோ சொல்யூஷன் ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் டூ பை ஒன் மேட்ரிக்ஸ் டூ ரோஸ் இருக்குது ஒன் காலம் இருக்குது So, இப்போ இந்த okay? 2 இங்கே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணலாம் மைனஸ் ஃபோர் எக்ஸ் அண்ட் டூ ஒய் ஓகே ஈக்குவல் டு ஃபைவ் எயிட் இதுவும் டூ பை ஒன் மேட்ரிக்ஸ் ஸோ இப்போ இது ரெண்டையே லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரெண்டையா ஆட் பண்ணிக்கலாமா நடுவில் ப்ளஸ் சைன் இருக்கா ஸோ அப்போ each எலிமெண்ட் ஏ ஒன் ஒன் இங்கே ஏ ஒன் ஒன் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இன் டூ மைனஸ் மைனஸ் ஃபோர் ஆட் பண்ணிவிட்டோம் ஈக்குவல் டு ஃபைவ் எயிட் இது ரெண்டும் ஈக்குவல் ஸோ இதுவும் டூ பை ஒன் மேட்ரிக்ஸ் ரெண்டு ரோ இருக்கு ஒரு காலம் இருக்குது ரெண்டு ரோ இருக்கு ஒரு காலம் இருக்குது என்ன சொல்கிறாங்க நடுவில் என்ன சிம்பிள் இருக்குது ஈக்குவல் ஸோ this matrix is equal to this matrix. ஸோ கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸ் equate பண்ணணும் A11 ஒன் ஒன் ஈக்குவல் A21 ஏ ஒன் ஒன் ஏ ஒன் ஏ டூ ஒன் ஈக்வல் டு ஏ டூ ஒன் ஓகே ஸோ எக்ஸ் மைனஸ் ஃபோர் எக்ஸ் ஈக்குவல் டு ஃபைவ்

ஸோ so, quadratic ஈக்வேஷன் ஓகே இது quadratic equation with variable எக்ஸ் quadratic equation வித் variable ஒய் சால்வ் பண்ணலாமா சால்வ் பண்ணால் எவ்வளோ சொல்யூஷன்ஸ் கிடைக்கும் குவாராட்டிக்னா எஸ் வெரி குட் டூ சொல்யூஷன்ஸ் இங்கே ஃபார்ம் ஆகும் இங்கேயும் டூ சொல்யூஷன்ஸ் ஃபார்ம் ஆகும் எக்ஸுக்கு ரெண்டு வேல்யூ இருக்கும் ஒய்க்கு ரெண்டு வேல்யூ இருக்கும் ஸோ மைனஸ் ஃபைவ் எக்ஸோட குயபேஷன் எக்ஸ் குயரோடது என்ன இருக்குது ஒன்று இருக்குது அப்போ நம்ம என்ன பண்ணணும் இங்கே இருக்கிற கான்ஸ்டன்ட் மட்டும்தான் எடுக்கணும் கான்ஸ்டன்ட் நடு அப்போ ப்ராடக்ட் என்ன வரும் ப்ராடக்ட் வந்து மைனஸ் ஃபைவ் சம் என்ன இருக்கணும் மைனஸ் ஃபோர் ஓகே ஸோ மல்டிப்ளை பண்ணால் இங்கே சப்ட்ராக்ஷன் வருது ஸோ அப்போ மல்டிப்ளை பண்ணால் இது வரணும் சப்ட்ராக்ட் பண்ணால் இது வரணும் ஃபேக்டர்ஸ் என்ன வரும் ஃபைவ் வந்து ஃபைவ் டேபிளில் மட்டும்தான் வரும் ஸோ ஒன் ஃபைவ் சார் ஃபைவ் ஸோ இங்கே கீழே இருக்கிற சைன் எதுக்கு பிக்கர் நம்பருக்கு கீழே இருக்கிற சைன் போடணும் ஓகே ஸோ அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒன் இன் டூ x minus 5 equal to 0. So either x plus 1 equal to 0 or x minus 5 equal to 0. So x equal to minus 1 or x equal to plus 5. Okay. So next one. Uh, same. So y squared coefficient in harukye? 1 ke. So take the constant only. So minus 8. Okay. Then uh, sum on the plus 2. ஓகே இங்க சப்ராக்ஷன் சைன் வந்தா என்ன பண்ணும் ஃபேக்டர்ஸை சப்ராக்ட் பண்ணா இங்க வரணும் இதுல இருக்கிறது வரணும் எந்தெந்த எல்லாம் வரும் ஒன் எயிட் டூ ஃபோர் அவ்வளோதான் இல்லையா எதை சப்ராக்ட் பண்ணா டூ வருது டூ ஃபோரை சப்ராக்ட் பண்ணா டூ வருது ஸோ டூ ஃபோர் கீழே இருக்கிற சைன் வந்து எந்த நம்பருக்கு போடணும் எஸ் பிக்கர் நம்பர் ஓகே ஸோ அப்ப என்ன வரும் இங்க வேரியபிள் ஒய் ஒய் ப்ளஸ் ஃபோர் இன்டூ ஒய் மைனஸ் டூ ஈக்வல் டு So, either y plus 4 equal to 0 or y minus 2 equal to 0. y equal to minus 4 or y equal to 2. Okay? Yes. Thank you.